Hi everyone, நம்ம இந்த வீடியோல ஃபுட்ஸ் தட் வில் பூஸ்ட் இம்யூனிட்டி ஃபார் கிட்ஸ் தான் பார்க்க போறோம். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரிலேருந்து வரும் நோய் நொடியிலேருந்து நம்ம உடம்பு பாதுகாக்கத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. பொதுவாகவே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கும். குழந்தைகளோட இம்யூனிட்டி பவரை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். குழந்தைகளுக்கு எந்தெந்த ஃபுட் கொடுத்தா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கிட்ஸுக்கு அந்த ஃபுட்டை நம்ம எப்படிலாம் கொடுக்கலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரைவள்ளி கிழங்கு. சக்கரைவள்ளி கிழங்குல அதிகமான அளவு நார் சத்து, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இது கிட்ஸோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்ஸை நீங்கள் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும் போதே வேக வச்சு லிக்விட் கன்சிஸ்டண்டில் அரைச்சி கொடுக்கலாம். அண்ட் மலசிக்கலுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஃபுட் என்னென்னா கார்லிக். கார்லிக்கில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கார்லிக்கில் விட்டமின் B6, பொட்டாசியம், மேக்னீஷியம், செலினியம் அண்ட் அயன் இருக்குது. இதனால் கிட்ஸ்க்கு டிசீஸ் வராமல் பாதுகாக்கும். அண்ட் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே கோல்டன் ஃப்ளூவை ட்ரீட் பண்ணுறதுக்கு அதிகமான ஹோம் ரெமெடிஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் சூப்பில், ரைஸில் சேர்த்து மேஷ் பண்ணி கொடுக்கலாம். பல் முளைத்த கிட்ஸுக்கு நீங்கள் சாதத்துலேயும் வச்சு கொடுக்கலாம். தேர்ட் ஃபுட் என்னென்னா தயிர். தயிரில் நிறைய நல்ல பாக்டீரியா இருக்குது. ஈஸி செரிமானத்துக்கும் உதவும். விட்டமின் டி, கால்சியம், பொட்டாசியம்னு நிறைய நல்லது இருக்குது. நீங்கள் யோகர்ட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். சில கிட்ஸுக்கு யோகர்ட்டோட ஸ்மெல் பிடிக்காது. நீங்கள் அவங்க யோகர்ட்டில் ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்மெல் அண்ட் கலர் சேஞ்ச் ஆகிறதால விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபுட் என்னென்னா ட்ரை நட்ஸ். ட்ரை நட்ஸில் அதிக நியூட்ரிஷன் பெனிஃபிட் இருக்குது. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் பிடிக்கலனா இல்லை சோக் ஆகிடும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா எல்லா நட்ஸையும் ரோஸ்ட் பண்ணி அதை சன்னில் ட்ரை பண்ணி அரைச்சிங்கன்னா சாஃப்ட் பவுடராக ஆகிடும். அதை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸை மேஷ் பண்ணி அதில் கலந்து கொடுக்கலாம். ஃபிஃப்த் என்னென்னா ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக சாப்பிட கொடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற நார் சத்து எல்லாம் சத்தம் முழுமையாக போகும். நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தா ஈஸியாக குடிப்பாங்க. ஆனால் அதில் பழத்தில் உள்ள நார் சத்துலாம் நாம் ஃபில்டர் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஸோ ஃப்ரூட்ஸை அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரூட்ஸில் அதிகமாக ஆரஞ்சு, கிரேப்ஸு, லெமனு, சாத்துக்குடின்னு விட்டமின் சி அதிகமான உள்ள ஃப்ரூட்ஸை கொடுங்க. ஆப்பிள், பேரிக்காய், கொய்யாவும் கொடுங்க. ஏன்னா அதில் நிறைய நார் சத்து, பொட்டாசியம் இருக்குது. இம்யூன்ஸ் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஸ்மூத்தி மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டி ஃப்ரூட்ஸை தயிரில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சிக்ஸ் என்னென்னா வெஜிடபிள்ஸ். ஸ்பெஷலி கீரை வகைகள் ரொம்ப நல்லது. கீரை வகைகளில் விட்டமின் பி, பொட்டாசியம், அயன், ஃபைபர்னு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது இம்யூனிட்டி பவரை அதிகமாகவே பூஸ்ட் பண்ணும். வெஜிடபிள் மோஸ்ட்டாக கிட்ஸுக்கு பிடிக்காது. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. வெஜிடபிளோட ஃபார்மை மாற்றி வெஜிடபிள் இருக்கிறது தெரியாமல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி வெஜிடபிளை நீங்கள் அரைச்சி இட்லி மாவுலேயோ தோசை மாவுலேயோ கலந்து கொடுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதால நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுத்தாலுமே ஜங்க் ஃபுட், சாக்லேட், பிஸ்கெட் போன்ற அன்ஹெல்த்தி தீனிப்பண்டங்கள் கொடுக்கறத குறைக்கணும். அதோட டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா ஹெல்த்தி ஃபுட்டு டேஸ்ட்டாகவே தெரியாது. ஸோ நாம் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டப்படணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ லைக் திஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.